காலை வணக்கம் ஹாலிக்ஸ் வழங்கும் இணையமாய் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மாச்சு மருண் கிற காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா, எப்படி இருக்கீங்க? நிறைய புத்தகங்கள்லாம் இது படித்தேன், நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண புத்தகமும் படித்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சே மறைச்சு வச்சுருந்தீங்க. ஒரு லைப்ரரியே வீட்டில் வச்சிருப்பீங்க போல இருக்கு. வேணும்னா ஒரு புக்கு வேணால் ஃப்ரீயாக வாங்கி தரேன், இதுக்காக இப்படிலாம் எஸ் வைக்க வேண்டாம். புக்குனா நீங்கள் என்னைக்கு வேணால் கிஃப்ட் பண்ணுங்க, நான் பெருமையாக வாங்கிட்டு போவேன். என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க எல்லாருக்கிட்டே சொல்லுவேன். ஏன்னா வந்து அது ஒரு ஆயுதம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ளே இருந்து நிறைய விஷயங்கள் வெளிப்படும், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்தவரை இருக்கு. அதுவும் என்ன மாதிரி புக்ஸ்லாம் சூஸ் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் நம்ம மைண்ட்ல. என்ன புக்கை நீங்கள் வந்து படித்தாலும் நாம் ஒரு பாசிட்டிவான ஒரு கண்ணாடியை மாட்டிட்டு படித்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தானே வரும். ஆனால் இந்த பசங்க ஏதோ நல்ல பசங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்களே, லைப்ரரிக்கு நடுவில் நிற்கிற மாதிரியே பேசுகிறாங்களே, என்ன விஷயம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து லைப்ரரி லவர்ஸ் மந்த்ல நாம் வந்து பேசிட்டு இருக்கோம். நூலகம் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக இடம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்து இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலர் வந்து ஒகேஷனலாக வந்து போவாங்க, ஒரு சிலர் வந்து எங்க இருக்கு நூலகம் அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. ஆனால் எல்லாருமே நூலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வீட்லேயே ஒரு சின்ன லைப்ரரி வந்து எல்லாருமே செட் பண்ணணும். புத்தகங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன வேணா சொல்லுங்கள், மனசு அப்படிங்கிற நூலகத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான தியானம் அப்படிங்கிற புக்கை படிக்க போகிறோம், பார்க்கலாம். புதயுகம் நேயர்களுக்கு வணக்கம். முதிரைகள் புது புது அர்த்தங்களை உங்கள் வாழ்வில் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது சுக்ரீவ முதிரை. சுக்ரீவ முதிரை மிகவும் உன்னதமான ஒரு முதிரை, ஏறக்குறைய அனைவராலும் மறக்கடிக்கப்பட்ட மறந்து போன ஒரு முதிரையை மீண்டும் ஒரு முறை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த முதிரை சுக்ரீவ முதிரை. இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக நாம் இளமையாக இருப்பதற்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி காரணம். அந்த சுரப்பிக்கு பெயர் தைமஸ் சுரப்பி. 12 வயது முதல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்து 21 வயது 25 வயது வரும்பொழுது முழுவதுமாக அந்த சுரப்பி சுருங்கி போயிடும். அப்படி சுருங்கி போயிடுச்சு அப்படின்னா நம்மகிட்டருந்து இளமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து முதுமை வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த வேலையை செய்யக்கூடியது இந்த தைமஸ் சுரப்பி. இது நம்மளுடைய மார்பு பகுதியில் இருக்குது. இந்த முதிரையானது நம்மளுடைய அநாதக சக்கரத்தில் வேலை செய்யும். ஏற்கனவே நம்ம வந்து நம்மளுடைய விசுக்தி சக்கரத்திற்கும் மூலாதார சக்கரத்திற்கும் சுவாதிஷ்டான சக்கரத்திற்கும் முதிரைகளை பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இது அநாதக சக்கரத்தினுடைய ஒரு முதிரை. இந்த முதிரை செய்வதன் மூலமாக இருதயம் பலமாகும், நம்மளுடைய தைமஸ் சுரப்பி தூண்டப்படும், அதன் மூலமாக இளமையை தக்க வைத்து கொள்ள முடியும். 25 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த முதிரையை செய்வதன் மூலமாக தைமஸ் சுரப்பியை லேசாக தூண்டிவிட முடியும். அதன் மூலம் நம்மளுடைய இளமை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று சித்திர இலக்கியங்களில் குறிப்புகள் இருக்கிறது. அந்த முதிரை, அருமையான சுக்ரீவ முதிரை, இப்பொழுது உங்களுக்காக எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இது இளமையை தக்க வைத்து கொள்ள உதவும் ஒரு அருமையான முதிரை. உங்களுடைய கை விரல்களில் சுண்டு விரலும் மோதிர விரலும் உள்பக்கமாக இப்படி கோர்த்து கொண்டு நடுவிரலை ஒன்றோடொன்று தொட்டு இப்படி வச்சுட்டு ஆள்காட்டி விரலை வந்து நடுவிரலினுடைய மேல் பகுதியில் பக்கவாட்டில் இப்படி வைக்கணும். பெருவிரலை கொண்டு வந்து இப்படி இந்த நடுவிரலினுடைய பக்கவாட்டில் அப்படி உள்பக்கமாக இப்படி தொட்டு இந்த மாதிரி வச்சுருக்கணும். இந்த முதிரைக்கு பெயர் சுக்ரீவ முதிரை. இந்த மாதிரி முதிரைகள் நம்ம ரகசிய முதிரைகளை செய்யும் பொழுது அமர்ந்த நிலையில் செய்ய வேண்டும், நடந்து கொண்டு செய்யக்கூடாது. அதுவும் பெரும்பாலும் அநாதக சக்கரத்தினுடைய முதிரைகளை செய்யும் பொழுது அதிகாலை வேளையில் செய்தால் அதிகமான பலன்கள் கிடைக்கும். இந்த முதிரை செய்வதன் மூலமாக நமது உடம்பில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பியான தைமஸ் சுரப்பியை தூண்டக்கூடிய ஒரு வேலையை செய்ய முடியும். தைமஸ் சுரப்பி தூண்டப்பட்டாலே நமக்கு வந்து இளமையாக இருக்க முடியும். ஏனென்றால் எப்போவுமே நம்ம இளமையாக சிறு வயதாக இருக்கும் பொழுது பெரியவர்கள் போல் வாழ ஆசைப்படுவோம். பெரியவராக ஆகும் பொழுது முடிந்த அளவுக்கு இளமையாக காட்டிக்கொள்வதற்கு நாம் மிகவும் விருப்பப்படுவோம். அந்த மாதிரியான எண்ணம் உள்ளவர்களுக்கும் இளமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கும் இந்த முதிரை ஒரு வரப்பிரசாதம். ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே இது பலன் தரக்கூடிய ஒன்று. இந்த முதிரை செய்வதன் மூலமாக நம்மளுடைய ஸ்கின் டோன் என்று சொல்லக்கூடிய அந்த தோல் சுருக்கங்களை தோல் நிறங்களை சீராக வைத்து கொள்ள முடியும், அல்லது தோல் சுருக்கம் இல்லாமல் மாற்றி அமைக்க முடியும். இந்த முதிரை எப்படி செய்வது என்பது மீண்டும் ஒரு முறை கவனியுங்கள். உங்களுடைய தைமஸ் சுரப்பியை தூண்டக்கூடிய இந்த முதிரை செய்வது எளிது, ஆனால் கொஞ்சம் கவனமாக குறிப்பிடித்தால்தான் எளியது, இல்லாவிட்டால் புரிவதே சிரமமாக இருக்கும். உங்களுடைய சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல் நுனிகளை இப்படி தொட்டுக்கொண்டு நடுவிரலின் நுனியையும் இப்படி தொட்டுக்கொள்ள வேண்டும். உள்ளங்கையை மூடி வைத்து கொள்ள வேண்டும். ஆள்காட்டி விரலை கொண்டு வந்து நடுவிரலினுடைய பின்பகுதியில் அந்த கோட்டுக்கு நேராக பின்பகுதியில் அப்படி தொடணும். பெருவிரலை கொஞ்சம் இறக்கி இரண்டு பெருவிரலையும் சேர்த்து இப்படி தொட வேண்டும். இந்த முதிரை சுக்ரீவ முதிரை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கண் இருப்பது போல் உங்களுக்கு தோன்ற வேண்டும்.
நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணும் இரண்டு பக்கவாட்டிலும் இரண்டு கண்களுமாக மூன்று கண் உள்ள முதிரை போல் இது தெரிய வேண்டும். சரிங்களா, இப்படி வச்சுக்கணும். இதே அநாதக சக்கரத்து பக்கத்தில் இந்த முதிரையை இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சிட்டோம்னா அதிகமான பலன் தரும். இப்படிப்பட்ட ரகசியங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தவறாமல் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள், அதை நீங்களும் பயன்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். இந்த முதிரைகளை போல பல முதிரைகளை தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். தினந்தோறும் ஒரு முதிரையை கற்றுக்கொள்வோம். திகட்டாத நல்வாழ்வை பெற்று வாழ்ந்திட சிறப்புறுவோம் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு தியானத்தை கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து புத்தகம் மூலியமாக இன்னைக்கு நிறைய விஷயம் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கூப்பிட்டுருக்கக்கூட கெஸ்ட் வந்து புத்தகம் மேலே ரொம்ப ஒரு வெறியராக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கெஸ்ட்டால் தான் வந்து புத்தகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வெளிப்படுத்தி பேச முடியும் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா சார், நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய வாய். வெல்கம் பேக் ஹாலிக்ஸ் வழங்கும் மினியமாரி நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் குர, இந்த உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளுடைய ஷோலேயே நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆனால் நம்ம உடல் இருக்குல்ல, அது ஒரு சிறந்த மருத்துவர் அப்படிங்கிற மாதிரி வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து படித்தேன். அப்போ நம்மளுடைய உடம்பு பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஷோவில் நிறைய டாக்டர்ஸ்லாம் கூட வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா ஆகுது, சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தோணும், ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ பசி இருக்குது நம்ம வந்து சாப்பிடணும், இல்லை வந்து தாகம் எடுக்குது நம்ம வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டயட் மெயின்டைன் பண்றேன் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஆனா இன்ஃபேக்ட் வந்து வெயிட் போடுறவங்க நிறைய பேர் வந்து என்ன ரீசனா இருக்கு அப்படின்றது, காலையிலயும் மத்தியானமும் வந்து அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஸ்கிப் பண்றதுனாலே நிறைய பேர் வந்து வெயிட் போடுறாங்க. என்னங்க இன்ஃபர்மேஷன் சொல்றீங்களா இல்ல புலம்பிட்டு இருக்கீங்களா நீங்க? உங்களோட டயட் என்ன பார்த்தா வந்து வெயிட் போட மாதிரியா தெரியுது. இப்போ நான் வந்து உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணோம், அதை பார்த்துட்டு வந்து நம்மளோட டாக்டர் ஜெயபிரகாஷ் வந்து வந்து டென்ஷன் ஆகணும். அவர் வந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்காரு நிறைய விஷயம் சொல்றதுக்காக, அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு இல்ல சொல்றதுக்காக பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் மூலநோயை பற்றியும் அதை எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றியும் பார்க்கப் போகிறோம். என்னையா இந்த ஆள் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு, மூலநோய்க்காரனாக இருப்பாரோ என்று வழக்கிலே சொல்வார்கள். ஏனென்றால் ஆறு ஆதாரங்களிலே மூலாதாரம்தான் முக்கியமானது. மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்கினை என்கின்ற ஆறு ஆதாரங்களில் மூலம்தான் முக்கியமான ஆதாரம். அந்த ஆதாரத்தில் ஒருவர் வலி ஏற்படுத்தி கொண்டோ அல்லது எரிச்சல் ஏற்படுத்தி கொண்டோ இருந்தால் ஒருவர் எவ்வாறு நன்கு செயல்பட முடியும்? அதாவது மூலாதாரமாக இருக்கின்ற ஆசனத்தினுடைய நாளங்கள் இயற்கைக்கு மாறாக விரிவடைந்து தொல்லை தருவதைத்தான் மூல நோய் என்று அழைக்கிறோம். ஆங்கிலத்திலே ஹெமராய்ட்ஸ் என்றும் பைல்ஸ் என்றும் வழக்கிலே அழைத்து கொண்டிருப்பது இதைத்தான். பொதுவாக ஒரே இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பது, போதுமான உழைப்பு இல்லாமல் இருப்பது, அதிகமான உணவினால் உடல் பாரத்தை ஏற்றிக்கொள்ளுவது, மலச்சிக்கலுக்கு சரியான பரிகாரம் காணாமல் தொடர்ந்து மலச்சுக்கலால் அவதிப்படுவது, யூரித்ரைடிஸ் என்கின்ற நீர் சுருக்கின் காரணமாக மிகவும் முக்கி கொண்டு நீர் கழிப்பது, இவைகளெல்லாம் மூல நோய் வருவதற்குரிய சாதாரணமான காரணங்கள். சிலருக்கு மூல நோய் ஆசனத்தில் அரிப்பை ஏற்படுத்துவது உண்டு, சிலருக்கு கடுப்பை ஏற்படுத்துவது உண்டு. இந்த கடுப்பிற்கு பயந்து போயே சில பேர் ஒழுங்காக மலம் கழிப்பது கிடையாது. மலச்சிக்கல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். மலச்சிக்கல் வராமல் பார்த்து கொள்வதற்கு என்ன வழி? உண்ணுகின்ற உணவிலே நல்ல நார்பொருள்கள் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். கத்தரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் இது போல் சாப்பிடணும். புலவு உணர்வு உணவுகளை குறைக்க வேண்டும். காரசாரமாக தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தால் மூல நோய் குணமாவது கஷ்டம். மூல நோய் தொடக்கத்திலே கடுப்பு அரிப்பு ஏற்படுத்தும், பிறகு மலம் போகும்போது வெளியே துருத்தி கொண்டு வருவது போல இருக்கும், மறுபடி கால்களிலும் அது உள்ளே போய்விடும். உள்ளே போகாவிட்டால்
நிச்சயமாக அது அறுவை மருத்துவரை அணுக வேண்டிய நோய். மற்ற முதல் ரெண்டு நிலைகளையும் மிகவும் வெற்றிகரமாக சித்த மருத்துவத்திலே குணமாக்கி கொண்டிருக்கின்றோம். ஒருவருக்கு மூல நோய் ஏற்பட்டு மருத்துவம் ஆரம்பித்து 3 நாட்களிலிருந்து 7 நாட்களுக்குள் அந்த நோய் கட்டுக்குள் வந்துவிட வேண்டும். அப்படி வரவில்லை என்று சொன்னால் இது பிரைமரி ஹெமராய்ட்ஸ் அல்ல, குடலுக்குள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்டியினுடைய வெளிப்பாடு. கல்லீரல் நோய் ஏற்பட்டிருந்தால் அதனுடைய வெளிப்பாடாகவும் மூல நோய் ஏற்படலாம். பெண்களுக்கு சூலுற்ற காலத்தில், கர்ப்பிணியாக இருக்கும் காலத்தில் இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர், அதாவது வயிற்றறையினுடைய உள்ளழுத்தம் அதிகரிப்பதன் காரணமாகவும் மூலம் ஏற்படலாம். அதனால் அவருடைய உணவில் நார்பொருட்களை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். மூலகுடார தைலம் என்கின்ற ஒரு அற்புதமான மருந்து சித்த மருத்துவத்திலே அமைந்திருக்கின்றது. அந்த மருந்தை கர்ப்பிணி பெண்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது உட்கொள்ள வேண்டும். மூல நோய் வருகின்றவர்கள் அதிகமாக கிழங்கு வகைகளை சாப்பிடும். மூலம் சேர் கறி நுகரோம் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ கிழங்கே சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம், கருணை கிழங்கு சாப்பிடலாம். ஏன்னா மற்ற கிழங்குகளில் நார்பொருளே கிடையாது. ஆனால் பிடிகருணையில் மட்டும் ஒரு விழுக்காடு நார்பொருள் அமைந்திருக்கின்றது. அதோடு அந்த நோயாளிக்கு கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளைசரைட்ஸ் இவைகளெல்லாம் இயல்பான நிலையில் இருந்தால், நார்மலாக இருந்தால் சாப்பாட்டிலே நெய் போட்டுக்கொள்ள வேண்டும். நெய் வந்து ஒரு சிறந்த மருந்து. மூலத்தினுடைய சூட்டை குறைப்பதில், எரிச்சலை குறைப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. மூல நோயில் எரிச்சல் அதிகமாக இருந்தால் குங்கிலிய வெண்ணெய் என்ற மருந்தை வெளியிலே பூசுவதற்கு சொல்லுகிறோம். அரிப்பு அதிகமாக இருந்தால் அமிர்த வெண்ணெய் மிகச்சிறந்த மருந்தாக பயன்படும். நான் இங்கே மருந்துகளின் பெயரை சொல்லுவது ஒரு செய்திதான். அதற்காக நீங்களாகவே அந்த மருந்துகளை வாங்கி உண்ணக்கூடாது. சரியான உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நல்ல மரபு ஒளி மருத்துவரையோ அல்லது பட்டதாரி மருத்துவரையோ அணுகி அதனுடைய பயனை உணர்ந்துதான் நீங்கள் அதனை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ டாக்டர். பார்த்திங்கன்னா வந்து ஆங்கிலேயர் காலத்திலே வந்து நிறைய கையேடுகளில் வந்து அந்த ஓலைச்சுவடிகள் மூலியமாக அந்த சித்த மருத்துவத்தை பற்றி எல்லாம் எழுதியிருக்காங்க. அது நிறைய பேர்கிட்ட போய் சேரலை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அதனால தான் இன்றைக்கி தலைமுறையில் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியறதில்ல. அதனால தான் ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த புத்தகங்கள் மூலமாகவும் ஓலைச்சுவடிகள் மூலமாக நம்ம மறந்து விட்ட நிறைய விஷயம் வந்து இப்போ திருப்பி வந்து ரீடிஸ்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எழுத்துக்கள் தான் இன்றைக்கி நம்மளை காப்பாற்றிட்டுருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த எழுத்துக்களை காப்பாற்ற தான் நானும் போகிறேன். நிறைய துறைந்த புத்தகங்கள்லாம் இன்றைக்கி தேடி எடுத்துகிட்டு வருவேன் அப்படிங்கிறது ஒரு சபதமாக வச்சிருக்கேன். அதுக்காக நான் போகிறேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு இல்லையா? இப்போ கெஸ்ட் வேற வந்துட்டாங்க, நிறைய கேள்விகள் அவங்க கிட்ட வந்து கேட்டு பதில்களாக வந்து பெறணும். ஒரு சின்ன விளம்பரம் இடைவேளுக்கு அப்புறமா இது ஹாலிக்ஸ் பழங்கும் இனிய பாய். வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் பழங்கு மிரியவாணி நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா குரே. இன்னைக்கு வந்து லைப்ரரி லவர்ஸ் மந்த்தில் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியிலே நாங்கள் நிறைய தடவை வந்து உணர்த்திருக்கோம், ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசியிருக்கோம். அதை தாண்டி இன்றைக்கி லைப்ரரி அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லையும் எந்த அளவுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக மை லைப்ரரி மை ப்ரைட் அப்படிங்கிற அமைப்பில் இருந்து உமாபதி அவர்கள் வந்திருக்காங்க. மிக்க நன்றி சார். சார், முதல்ல வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் வந்து லைப்ரரி இருக்கா? லைப்ரரியில் எத்தனை புத்தகங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் லைப்ரரி இருக்குது. எங்கிட்ட மோர் தென் 1 லாக் மேலே டைட்டில்ஸ் இருக்குது வீட்டில். எனக்கு மட்டும் இல்லை, என் மனைவிக்கு தனியாக ஒரு நூலகம் அவங்க வச்சுருக்காங்க. பிள்ளைகளுக்கு தனியாக குழந்தைகள் புக் அவங்கவுங்க வச்சுன்னு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் லைப்ரரி வந்து பெரிய ஒரு இது. இந்த தடவை கூட எங்கள் வீடு முடிச்சூரில் இருக்குது. இந்த மழை வெள்ளத்தில் கூட எங்கள் வீட்டுக்கிட்ட கார் பார்க்கிங்கில் தண்ணி ஏறிச்சு. நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். முதல் படிக்கட்டு வரலாம் அந்த தண்ணி வந்துடுச்சு. அடுத்த படிக்கட்டு ஏறினா வீட்டுக்குள்ளே வரணும். நாங்கள் எல்லோரும் காலி பண்ணிவிட்டு மேல் வீட்டுக்கு போகிறோம். எனக்கு அங்கே போகும்போது கூட மனசுக்குள்ளே ஒரு பெரிய வேதனை என்னென்னா, காலம் முழுக்க சேர்த்த புக்கு விட்டுட்டு போகிறோமே அப்படின்றது தான். பட்டு ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா, அது ஒரு படிக்கட்டுக்கு மேலே தண்ணி ஏறலை.
புத்தகங்கள்லாம் காப்பாற்றப்பட்டது. ஏன்னா ரொம்ப வருஷ கணக்கில் சேர்த்த புத்தகங்கள் அது. ஆக்சுவலி புக்ஸ் அப்படின்றது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு அறிவுக்கு தேடுறவங்க படிக்கிறது அப்படின்னு. உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை உருவாக்குனதில் புத்தகங்கள் மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கு. இன்றைக்கும் சிட்டுக்குருவி அதே மாதிரி தான் கற்றுது. 1000-2000 வருஷங்களுக்கு முன்னாடி சிட்டுக்குருவி எப்படி கற்றுச்சோ அப்படி தான் கற்றுது. அதே மாதிரி தான் சிங்கம் பிளிறது, அதே மாதிரி தான் ஒரு பாம்பு படையெடுத்து ஆடுது, அதே மாதிரி ஒரு யானை பிளிறது. ஆனால் மனிதர்கள் மட்டும் அவங்களுக்குள்ள சைகை மொழியிலிருந்து பல மொழிகளில் இன்றைக்கி வளர்ந்துருக்கிறாங்க. மொழிகள் வளர்ந்துருக்கு, அந்த மொழி வந்து ஒவ்வொருத்தரும் இது பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த உலகம் இவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்ந்து காரணம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பதிவு சின்ன 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 விஷயங்கள் தான். இதுக்கு உதாரணமாக ஒன்று பறக்க எப்படி நம்ம இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிறது சாதாரணம், பட் எப்படி ஆரம்பிச்சதுன்னா ரைட் பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி உண்மையில் அது கிடையாது. ஒரு மன்னர் தான் முதல் முதல் கோழி ரக்கை கட்டிக்கிட்டு பெரிய ஹைட்டில் போயிட்டு அங்கேருந்து பறப்பார், முயற்சிப்பார். நான் கோழி ரக்கை கட்டி பறந்தால் என்னாகும், விழுந்து அடிபட்டுரும். அவர் உடனே சேவகர்கள்லாம் தூக்கிடுவாங்க. நிறைய பேர் சிரிப்பு அடைக்கிக்கணும் வீட்டுக்கு கொண்டு போய் கூட சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா மன்னர் முன்னே சிரிக்க முடியாது. பட் அதே மன்னருக்கு என்ன டவுட் வந்ததுன்னா கோழி இறகு பார்த்தனேன்னு பருந்தி இறகு கட்டின்னு மேலேருந்து அதே மாதிரி ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணார். அப்போ ரெண்டாவது தடவை அவர் முயற்சி பண்ணும்போது அவர் கீழே விழுந்தார். இந்த தடவை அரண்மனை வந்து அவருடைய இறுதி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணாங்க, ஏன்னா அவர் செத்து போயிட்டார். ஆனால் பறக்க முயற்சி பண்ணால் செத்து போயிடுவோம்னு சொல்லி மனிதகுலம் விட்டுருந்தா இன்றைக்கி பறக்க முயல்கிற கதையில் சமாதியில் புல்லே முளைச்சிருக்கோம். ஆனால் அதையும் மீறி மனுஷன் ஒவ்வொரு கட்டத்துலேயும் புதுசு புதுசாக முயன்றதுனுடைய விளைவு தான் இன்றைக்கி என்னென்னமோ பறந்துட்டுருக்கோம். செவ்வாய் கிரகங்கள் வரலும் போயிட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் செஞ்சதை எழுதி வைப்பாங்க, பேசி வைப்பாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க ஒரு என்ஜினியரிங் புக்கு. என்ஜினியர் எப்போ வந்தாங்க, மெடிசன் எப்போ வந்துச்சு, கொஞ்சம் கற்பனை பண்ணி கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்களேன். இந்த புக்ஸ் எல்லாம் ஒன்று இல்லவே இல்லாதப்போ, பிரிண்டிங் கண்டுபிடிக்காதப்போ, புக்கே இல்லாதப்போ இதெல்லாம் யார் எழுதிய? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொந்த முயற்சியில் பண்ணது, சின்ன சின்னதாக கற்பதை பண்ணுறது அவங்கவுங்க பதிவு பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க வரலாறு பதிவு. ஒரு புக்குன்றது வந்து ஃப்யூச்சரு மட்டும் காட்டல, நம்மளுடைய இறந்த காலத்தையும் காட்டுது, பல ஜென்ரேஷனை காட்டுது. ஸோ புத்தகங்கள் வந்து உலகம் முழுக்க இருக்கிற நம்ம ஒரு விண்டோ எடுத்து அந்த ஒரு உலகத்தினுடைய ஆன்மாவை நாம் தரிசிக்க பயன்படுற ஒரு ஜன்னலாக தான் நம்ம புத்தகத்தை பார்க்குறோம். நிச்சயமாக. ஸோ புத்தகங்கள் பற்றி வந்து ரொம்பவே சரியாக வந்து நீங்கள் சொன்னீங்க சார். ஏன்னா ஒரு மனிதனுடைய மூளை, அவங்களுடைய சிந்தனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக நிச்சயமாக வந்து என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியாது, ஆனால் நீங்கள் எழுதின ஒரு புத்தகங்கள் மூலமாக உங்களுடைய எண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறது என்னால் உணர முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எழுத்து வடிவில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது, லைப்ரரி இன்றைக்கி வந்து லைப்ரரிகள் நிறைய வந்து குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயமாக இருந்தாலும், மறுபடியும் எல்லாருக்கும் அதை பற்றின உணர்த்துறதுக்கான விஷயங்கள் நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. அந்த வகையில் மை லைப்ரரி மை ப்ரைட் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது நிறைய இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன், நாங்கள் வந்து குழந்தைகளுடைய மனநிலையில் ரொம்ப இது பண்ணுறவங்க, அதாவது மரியம் மாண்டசாரி தான் குழந்தைகளுடைய சைக்காலஜி பற்றி பேசினவங்க. யூ கேன் நாட் டீச் எ சைல்டு, உங்களால் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, நானும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, எதையுமே உங்களை நான் மாற்ற முடியாது. ஆனால் நான் வந்து உங்களுடைய உள்ளே இருக்கிற உங்களுடைய திறமைகளை உங்களுக்கு உணர்த்த முடியும். நான் உங்களுக்கு சில புத்தகங்கள் தரது மூலமா, ஒரு பெரிய புத்தகமில் ஒரு பெரிய பேராகிராஃப்களில் ஈவன் எ சென்டென்ஸ் கேன் சேஞ்ச் யூ, ஒரு சின்ன வாக்கியம் கூட உங்களை மாற்றிடும். உதாரணமாக இன்றைக்கி நிறைய பசங்க அப்துல் கலாம் தான் பேசுகிறாங்க, கனவு என்பது நீங்கள் முழிச்சிக்கணும் காண்றது அப்படின்றது, சில வாக்கியங்கள் கூட நம்மளை மாற்றிடுது. இந்த லைப்ரரி அப்படின்றது என்னென்னா பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், இந்த மழையில் கூட நிறைய பேர் பேசின விஷயம் வந்து 10th ப்ளஸ் 2 எக்ஸாம் வரும்போது பிள்ளைங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு, மார்க், அந்த பிள்ளைகளுடைய மார்க் அவங்களுடைய எதிர்காலதுன்னு சொல்லி. பட் லேட்டஸ்ட்டாக எடுத்த சர்வே என்னென்னா, ஒரு யூனிவர்சிட்டி ஒரு சர்வே பண்ணியிருக்கிறாங்க, இந்த லாஸ்ட்டு 10 நடந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம சொல்லுவோம், சர்வீஸ் எக்ஸாம் சொல்லுவோம், என்ட்ரன்ஸ் சொல்லுவோம் ஐஐடிக்கு, இதில் எல்லாத்துலேயுமே 98% இடத்த பிடிச்ச பசங்க யாருன்னா சின்ன வயசுலேருந்து புக்கு படித்து பழக்கம் இருக்கிற பசங்க. அதாவது வாசிப்பு பழக்கம், வீட்டுக்குள்ளே ஒரு நூலகமோ ஒரு புத்தக அலமாரியோ இருக்கிற ஒரு வீட்டில் வளர்ந்த பசங்க தான் அதை படிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஜஸ்ட் லைக் தட் இதை மாதிரி படிச்சுன்னு போயிட்டுனே இருக்கிறாங்க. நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சீட்டு வாங்குகிறோம், எல்லாம் பண்ணுறோம், நல்ல ஸ்கூலாக செலக்ட் பண்ணுறோம், ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு 10,000 செலவு பண்ணி ஒரு நூலகம் வைக்க நம்ம தவறிடுறோம். அந்த பிள்ளைகளுக்கு நூலகம் வேறு எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஹெல்ப் தெம் டு
நோ தேர் இன்னர் நாலேஜ், யோசிக்க கற்றுக் கொடுக்கும். எஸ், இட்ஸ் நர்ச்சர் தேர் ஃபீலிங், இட் நர்ச்சர் தேர் டேலண்ட். அது அப்படியே வெளியில் கொண்டு வந்து ரக்க கட்டி விடும். ஒவ்வொருத்தருடைய திறமைகளுக்கும் கற்பனைகளுக்கும் என்ன ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறீங்களோ உங்களுக்கு ரக்க கட்டி விடுறதுக்கு ஒரே வாய்ப்பு என்னென்னா புத்தகங்கள் தான். புத்தகங்கள் என்றைக்கும் பறந்ததில்லை, ஆனால் புத்தகம் படித்த மனிதன் இன்றைக்கி செவ்வாய் கிரகம் வரலாம் பறந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து 98% பேர் சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கோம், 2 பேர் இந்த உலகத்தினுடைய அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திச்சுன்னே இருக்கிறாங்க. செவ்வாய் கிரகத்தில் போயிட்டு வீட்டு வாழ்வோன்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் சிந்திச்சிருப்போம். இன்னும் கூட நமக்கு இட்லி எப்படி வேகுது, இட்லி வேகுதுன்னு தெரியும், இட்லி வேகிறதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் உங்களுக்கு தெரியுமா, டெல் மீ வை அப்படின்னு இந்த குழந்தைகளுக்கான புத்தகங்கள், அது மாதிரி எனக்கு பதில் சொல் அப்படின்னு நிறைய வந்திருக்கு. இப்போ புத்தகங்கள் குழந்தைகள் கேட்குற கேள்விகள் மூலமாக பெரியவர்கள் படிக்க வேண்டிய தேவை வந்திருக்கு. இந்த கேள்வி என்னைக்கு ஒரு குழந்தை நிறுத்துதோ அதனுடைய குழந்தை பருவம் நின்று விடுகிறது. ஸோ இந்த மரிய மாண்டெசாரி என்ன சொல்கிறாங்கன்னா, கேள்வி அது படிக்க படிக்க கேள்வி கேட்கும், அதனுடைய திறமையை வெளியே வெளியே கேள்வி கேட்கும். ஸோ அந்த கிழந்தனுடைய குழந்தையினுடைய கேள்வி கேட்குற வயதை உயர்த்தி கொண்டே செல்லுங்கள், அதுதான் அதனுடைய திறமையை வரும். நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்து ஆறு வயசு வரையில் எந்த மொழியை நீங்கள் பேசுனீங்களோ, எது நீங்கள் தாய்மொழியாக ஏற்றுக்கிட்டீங்களோ அந்த மொழியை மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிற எந்த மொழியிலையும் அவ்வளோ இன்ஃப்ளூயண்ட்டாக உங்களால் பேச முடியாது. ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மொழியை குழந்தை தானே கற்கிறது, தன்னை சுற்றி நடக்கிறத தானே அப்சர்வ் பண்ணுது. இங்கே பிறக்கிற குழந்தைங்களை கொண்டு போய் பிரிட்டனில் விட்டிங்கன்னா அது அங்கே இருக்கிற ஆக்சென்ட்டோட அங்கே இருக்கிற சோஷியோ கல்ச்சுரல் அடாப்ட் பண்ணிட்டு தான் அந்த குழந்தை வளரும். ஸோ குழந்தை தானாக கற்கிறது அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு விஷயம். அப்போ தானாக கற்கிறதுனா வீட்டுக்குள்ளே அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கணும். புத்தகங்கள்னால் நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் வந்துச்சு. புத்தகங்கள்லாம் வெறும் ஏதோ இதுக்கு அப்பாற்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. உண்மையில் அதில் சயின்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது, வரலாறு இருக்குது, இவங்க என்னெல்லாம் பின்னாடி படிக்க போகிறாங்களோ வரலாறு இருக்குது. இன்னொன்று வந்து நம்மளுடைய கல்வி நிறுவனங்கள் இப்போ என்னென்னா கல்வி நிறுவனங்களை சுற்றி பெரிய காம்பவுண்ட் இருக்கும். அது கல்வி நிறுவனங்களை சுற்றி மட்டும் இல்லை, சமூகத்திலிருந்து அதுக்கு ஒரு தன்னை தானே பிரிச்சுக்குது. உண்மையில் ஒரு படிச்சுட்டு வெளியே வர பையன் சமூகத்துக்குள்ளே நுழையும் போது அடுத்த கட்டம் யாராவது ஒருத்தர் வேலை கொடுக்கணும். நம்ம தமிழ் சமூகம் எப்படி யோசிக்கலன்னா, ஒரு டீச்சர் முடித்தவங்க, டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க டீச்சர் வேலையை மட்டும்தான் தேடுறாங்க. அவங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறத பற்றி திங்க் பண்ணுறதே கிடையாது, அந்த ப்ராட் அவுட்லுக் வர்றது கிடையாது. ஒரு மீடியா பர்சன் வந்து இப்போ நீங்கள் வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா 2-3 பேர் வச்சுன்னு ஒரு நியூஸ் சர்வீஸ் வச்சுன்னு இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியா வந்த பிறகு எல்லாருமே ஜேர்னலிஸ்ட்டு, யார் ஒன்றும் எழுத முடியும் அவங்க நினைக்கிறத. சோஷியல் மீடியா இன்றைக்கி அவ்வளோ பெரிய வாசலை திறந்து வச்சுருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் கற்பது, எழுதுவது, பகிர்ந்து கொள்வது. வீட்டுக்குள்ளே உக்காந்துட்டு டிவியை தவிர, டிவி நேரங்கள் தவிர நீங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்க கொடுத்து பாருங்கள், அந்த குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த புத்தகம் என்ன வந்ததுன்னா அறிவை ஒரு பக்கம் கொடுக்குது, கலந்து பேசணுன்றதை கொடுக்குது, டிஸ்கஸ் பண்ணுன்றதை கொடுக்குது. கூடி இருக்கும்போது இப்போ ஒருத்தரோட ஒருத்தர் பரிமாறிக்கிறது இருக்குது. இப்போ எங்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது, உங்ககிட்ட கொடுத்துட்றேன். உங்ககிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது, எங்கிட்ட கொடுத்துட்றீங்க. உங்கள் இப்போ உங்ககிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்கும், எங்கிட்ட ஒன்று. ஸோ நீங்கள் ஒரு 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 கருத்து எங்கிட்ட சொல்கிறீங்க, நான் ஒரு கருத்து உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட எத்தனை கருத்து இருக்கும், ரெண்டு. இதுதான் வந்து கமாடிட்டிக்கும் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கும் இருக்கிற ஒரு விஷயங்கள். ஒரு வீட்டுக்குள்ளேயும் எங்கேயுமே வந்து கருத்தை பரிமாறிக்கொள்ளுகிற போது அதனுடைய நீச்சு வந்து எங்கே இருக்குன்னா அறிவு பரிமாறிக்கும் போது தான் இருக்குது. நம்ம தப்பு செய்யும்போது திருத்துவாங்க சிலர், இது சரியில்லைன்னு சொல்லி, அப்போ நம்மளால் திருத்திக்க முடியுது. இன்னொன்று கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா மாற்றத்துக்கு நம்மளை உட்படுத்துக்குன்னே வரோம், ஈகோலேருந்து வெளியில் வந்துன்னே இருக்கிறோம். அதில் வந்து சில நேரங்களில் ஹார்ட் ஷேரிங் வந்தால் கூட எப்படி சண்டை போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு புத்தகங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு உதவி புரியுது. நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு டேர்ம் வந்து சொன்னீங்க, அறிவு வந்து இன்றைக்கான கமோரிட்டியாக ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக மாறிட்டு வருது சார். அதனால தான் வந்து புத்தகங்களுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறதும் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கிறதும் இப்படி ஒரு கிட்டான சூழ்நிலையில் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து குழந்தைங்க வந்து எப்போ கேள்வி கேட்குறத நிறுத்துறாங்களோ அப்போவே அவங்களோட குழந்தைத்தன்மை வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் வளர்ந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய குழந்தைத்தன்மையை என்றைக்குமே நிலச்சி நிற்கணும்னா எந்த வயசுலேருந்து வாசிப்பு பழக்கம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படணும்? இல்லை சொல்லி கொடுக்குறதே கிடையாது அவங்களுக்கு. நீங்கள் வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்கே இருக்கிற குழந்தைங்களுடைய விளையாட்டு முழுக்க அங்கே இருக்கிற வேலைகளை சார்ந்த ஒரு விளையாட்டை தான். நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சார்ந்து இருக்கும். ஒரு குழந்தை வந்து ஒரு கதவை அப்படி தள்ளுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுறோம், உடனே ஒரு அடி அடித்து, ஏன்னா அந்த கதவுக்குள்ளே குழந்தை கையை மாட்டிக்க போதுன்னு நம்ம நினைக்கிறோம்.
பட் உண்மையில் அந்த குழந்தை என்ன நினைக்கிறதுன்னா இவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டை எப்படி நம்மளால் மூவ் பண்ண முடியுது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த கீழ் ஒன்று போட்டிருப்பாங்க அந்த கதவுக்குள்ளே, அந்த டெக்னாலஜியெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. பட் அந்த குழந்தை ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் அதை அப்சர்வ் பண்ணுது. ஸோ வீட்டுக்குள்ளே வரக்கூடிய வாசிப்பு பழக்கம் அந்த குழந்தை அப்படி பிறந்த குழந்தைங்களுக்கு இல்லை வீட்டுக்குள்ளே வளர குழந்தைங்களுக்கு முதல் ரோல் மாடல் பேரண்ட்ஸு தான். பேரண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்கன்னா அந்த குழந்தை ஏதோ சொல்லணுன்னா கோபமாக வெளிப்படுத்தணுன்றதை அது அப்சர்வ் பண்ணுது. அது தவறோ சரியோ வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதோ. ஸோ படிக்கிற வாசிக்கிற பழக்கம் பெரியவங்கள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அது நியூஸ் பேப்பராக இருந்தாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஏதோ ஜென்டர் நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம்னு நினைக்கிறாங்க. உண்மையில் அது கிடையாது, உண்மையில் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை படிக்கலாம், அது சமையலாக இருக்கலாம், எது வேணுமானாலும் இருக்கலாம். சரி, நீங்கள் புத்தகம் படிக்க படிக்க தான் தெரியும். ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போதும் ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம கூடுதலாக தெரிஞ்சிக்கும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் முகம் மிளிர ஆரம்பிக்கும், உங்களுடைய நடையில் ஒரு மிடுக்கு வந்துடும். நீங்கள் நல்லா பாருங்கள், எனக்கு சில விஷயங்கள் தெரியும், இந்த கூட்டத்தில் என்னால் பேச முடியும். உதாரணமாக ஒரு பேச்சு போட்டியில் இல்லை ஏதோ ஒரு போட்டி நடக்குது, ஒரு முதல் வர மாணவன் வந்து முதல் பரிசு அனௌன்ஸ் பண்ண மாணவன் அதுக்கப்புறம் இறங்கி நடக்கும்போது அவனுடைய நடையில் ஒரு சேஞ்சே இருக்கும். அவன் கலந்துக்கும் போது இருக்கிற ஒரு பயம் போயிட்டு வெற்றியினுடைய கழிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரை விட நம்ம கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்குதுன்ற இந்த கான்ஃபிடென்ட் தான் அந்த பிள்ளைங்களுக்கு தேவை. இப்போ நம்ம வாழ்க்கையிலே என்ன பண்ணுறோம்னா புத்தகங்கள் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா பல அனுபவங்கள் அது பகிர்ந்துக்குது. இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ண கற்றுக்குறோம், நம்மளுக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ண தெரியும், எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ண தெரியும். பட் குழந்தைங்களுக்கு என்ன தெரியலன்னா எப்படி ஒரு டிஃபீட்டை வந்து இது பண்ண. நிறைய பேர் வந்து நீங்கள் கூட ஒரு ஷோவில் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பிம்பிள்ஸ் வந்துட்டா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி. சாதாரண ஒரு விஷயம் அது, அந்த விஷயத்தில் எவ்வளோ ஒரு, ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன ஒருத்தர் கேட்டாங்க, நான் ஒரு செமினார் போனப்போ அது ஒரு ஸ்கின் சம்மந்தப்பட்ட செமினாரில் நான் போய் கலந்தப்போ என்ன அந்த கேள்வி ஒன்று வந்துச்சு. ஒரு ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு எனக்கு கேட்டாங்க, சார் அதனுடைய ரூட் காஸ் என்னென்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. அவர் அந்த பிம்பிள் வரதுக்கான காரணத்தை சொன்னார், இல்லை ஒரு பொண்ணோ பையனோ உங்ககிட்ட பிம்பிள்ஸ் வந்ததுன்னு ஏன் வராங்க, அந்த ரூட் காஸ் என்னென்னா அவங்களுடைய அழகு போயிடுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அழகு போயிடுதுன்றதை பற்றி கூட அவங்களுக்கு கவலை இல்லை, இன்னொருத்தர் நம்மளை அழகாக இல்லை நினச்சிடக்கூடாதுன்றது அதுக்கு பின்னாடி இருக்கிறது. ஸோ எப்போவுமே வந்து நம் நம்மளுடைய சிந்தனை முழுக்கவே வந்து சமூகத்தை சார்ந்து நம்ம வாழ்ந்து நிற்கிறோம். இதுக்குள்ளேருந்து அந்த பிள்ளைகளை வெளியே வரது கூட பார்த்திங்கன்னா பல அனுபவங்களும் அவங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் உதாரணமாக விஞ்ஞானிகளுடைய புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட்டுங்களுடைய வாழ்க்கை பண்ணிங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் இவங்க படிக்க தகுதி இல்லாதவங்கன்னு வெளியே துரத்துனவங்க தான் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருக்காங்க. பட் இதுலேருந்து தெரிய வர உண்மை என்னென்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோ பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோ வேறு ஒரு உலகத்தில் எதையோ அவங்க தயாரிச்சுன்னு இருக்கிறாங்க. பட் அந்த பிள்ளைங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கானதாக தான் ஸ்கூல்ஸ் இருக்கணும். இப்போ பசங்க ரெண்டுன்னு ஒரு படம் வந்திருக்கு, அது வந்து கொஞ்சம் வந்து நான் என் பையன் படிக்கிற ஸ்கூலில் கூட எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த பேட்டர்ன் தான் மரிய மாண்டசாரி சொல்கிறாங்க, குழந்தைகளை வந்து அவங்க இயல்பாக கற்றுக்க விடுங்க. இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே பனி பிரதேசம், ஷூ போட்டுன்னு டை கட்டின்னு இன்சைட் பண்ணின்னு அந்த குழந்தைங்க இருக்கலாம். நம்ம வெப்ப நாடு, இங்கே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஷூ போட்டு வைக்கிறது எவ்வளோ பெரிய கொடுறோம் நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். அது அது அந்த ஷூ போட்டோன்னா அந்த ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்களே சேர்க்க மாட்டோம், அதுனா செருப்பு போடுற ஸ்கூலாக இருக்குதுன்னு சொல்லி. சில இந்த அந்த என் பையன் படிக்கிற ஸ்கூலில் யூனிஃபார்மே கிடையாது, அவங்க ஃப்ரீயாக போகலாம், எந்த இது வேணால் போட்டுட்டு போகலாம். பட் சில ட்ரெஸ் கோட் ஒன்று நிறைய எழுதிருக்கூடாது, அவ்வளோதான். ஷூவெல்லாம் போடணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. காத்தோட்டமான பள்ளி வகுப்பறைகள், அங்கே பெரிய நெருக்கடிகள் இல்லாமல் அக்கான்னு தான் சொல்லுவாங்க டீச்சர் எல்லாம், ரொம்ப ஃப்ரீயாக பேசுவாங்க. நீங்கள் ஒரு பிரின்ஸிபால் ரூமில் போயிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற பசங்களை நீங்கள் அங்கே பார்க்க முடியும், அவங்களும் அதை ரொம்ப இயல்பாக எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி மைண்டில் வந்து ஒரு சேஞ்சஸ் வருதுன்னு சொன்னால் நிறைய படிக்கும்போது நமக்கு என்ன வரும்னா மாற்றங்கள் நமக்குள்ளேயே சாதாரணமாக வந்துடும். நம்ம எல்லாரையும் சமமாக நினைக்க பழகிடுவோம். இப்போ உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, நிறைய நரேட் பண்ணுறீங்க. ஸோ இதை நான் கற்றுக்கிறதுக்கு நாளாகும். ஸோ நான் என்ன நினைக்கணும்னா ஒரு கேமராமேன் மாதிரி யாருமே எதுக்குமே சலைச்சவங்க இல்லை. ஒவ்வொரு ஒரு திறமையும் வந்து ஈக்குவலான தன்மை கொண்டது. நான் வந்து செருப்பு தைக்கிற ஒரு மாதிரி நினைக்கக்கூடாது, அவர் இல்லைன்னா நம்மளால் கால் சுடாமலோ அழுக்கப்படாமலோ நடக்க முடியாது. நம்ம தெரு கூட்டுறவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஒவ்வொரு திறமை இருக்குது, ஒவ்வொரு திறமையும் இந்த சமூகத்துக்கு பயன்படுது, எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து குழந்தைங்க மனசில் கண்டிப்பாக புத்தகம் வதச்சிருக்கு. உமாபதி அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து நூலகம் சம்பந்தமாகவும் அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அத்தியாவசியமான விஷயமா மாறணும் அப்படிங்கறத பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா. இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாய்.
வெல்கம் பேக் ஹாலிக்ஸ் பழங்கு மினியாவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. சௌமியா கூற இன்றைக்கி வந்து லைப்ரரி அப்படிங்கிறது எந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எட்டு பீரியடில் அடங்கிடக்கூடிய ஒரே ஒரு பீரியட் மட்டும் வந்து கிடையாது, இந்த வாழ்க்கை முழுக்க நம்ம கூட பயணம் செய்கிற ஒரு நண்பர் அப்படிங்கிறத வந்து உணர்த்திட்டுருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்பொழுது எனக்கு தெரிஞ்சு வந்து அதை நேரோ டவுன் பண்ணி வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய கல்வி முறை பசங்களுக்கு வந்து நீ என்ன யோசிக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்களே தவிர யோசிக்க சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. நீ சுயமாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட நீ இந்தந்த விஷயங்கள் தான் இருக்குது, இதை உட்காந்து யோசி, இந்த சாப்டர் உட்காந்து யோசி அப்படிங்கிற மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதாலேயே என்னவோ நிறைய விஷயங்களை வந்து அதை தாண்டி வந்து யோசிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து குழந்தைகள் வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ரெக்கையை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா வந்து என்ன மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி. இது எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, வள்ளுவரும் சொல்லியிருக்காரு, கலவும் கற்றுவரேன் அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து படித்து வந்திருக்கோம் அப்படின்னும் பொழுது, இதை தான் படிக்கணும் அதை தான் படிக்கணும் அப்படின்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, இல்லை அவங்களுக்கு எது வந்து தோணுதோ அதை படிக்கலாம் அப்படிங்கிற லிபரலான ஒரு சுச்சுவேஷனை அவங்களுக்கு கிரியேட் பண்ணணுமா? நிச்சயமாக அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் இந்த தேடுதல் இதுவெல்லாம் இருக்க முடியும். சில பேருக்கு கவிதைகள் பிடிக்கும், சில பேருக்கு நாவல் இல்லை. நான் சொல்கிறது வந்து இப்போ குழந்தைகளுக்கு வந்து கரெக்டாக சூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படி கிடையாது. நீங்கள் குழந்தைங்கிட்ட புத்தகத்தை கொடுத்து பாருங்கள். எந்த புத்தகம்? நாங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணோம், நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி, அதில் மிகப்பெரிய ஓவியர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஒரு மாஸ் பெயிண்டிங் வச்சாங்க, எல்லா குழந்தைங்களும் வரைஞ்சாங்க, பெயிண்ட்டு நிறைய வச்சிட்டோம். பெயிண்டிங் முடிஞ்சவனையும் உலக புகழ்பெற்ற ரெண்டு ஓவியர்கள் பேசுகிறாங்க, இது இந்த குழந்தைகள் பூரா தேர்ந்தெடுக்கிற கலர் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்குது, எங்களுக்கு இது வரவே இல்லை, நாங்கள் எவ்வளோ எடுத்தாலும். மனிதன் வந்து வயசான பிறகு நீங்கள் பல கவலைகளுக்குள்ளே போய் மூடிடுறீங்க. காலையில் நீங்கள் எழுந்த உடனே இன்றைக்கி எப்படிடா இந்த இதுவும் முடிக்க போகிறோம். நிச்சயமாக நீங்கள் எந்திரிச்சு வரும்போதே வெரி ஓப்பன் மைண்டோடு வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஒரு நாள் நீங்கள் சரியாக பண்ணாமல் போகலாம், ரெண்டாவது நாள் சரியாக பண்ண போகலாம், பட் நீங்கள் ஒரு 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 ப்ரிஜுடிஸ் இல்லாமல் எந்த வித முன் ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் நேராக வந்து உக்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் உங்களால் கண்டிப்பாக பேச முடியும். ஏன்னா ஒரு எண்ட் ஒரு விஷயத்துக்கு பிறகு நம்ம கன்ஃபைன் பண்ணிக்கிறோம், இதுக்குள்ளே தான் நின்று பேசணும்னு சொல்லி. ஒரு நல்ல கேள்வி கேட்டிங்க, பசங்க வந்து இன்றைக்கும் காலேஜிலேருந்து வெளியே வர பசங்க வேலைக்கு தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நான் கவலைப்படுற விஷயம் என்னென்னா, நிறைய செயின் இருக்கிற பசங்களில் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. இப்போ வர இது ஒளி என்னென்னா, கடன் வாங்கி படிச்சிடுறாங்க, வேலை கிடைக்கல. ஆனால் ஒரு கிராஜுவேட்டுக்கு தனக்கான சுயமாக ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சிக்க முடியலன்னா அது என்ன அறிவு? ஒரு விவசாயிக்கிட்ட நீங்கள் 1 ஏக்கர் நிலம் கொடுத்தீங்கன்னா அவர் குடும்பத்துக்கு விலை வச்சுப்பார், மீதியை விற்றுட்டு குடும்பத்தை காப்பாற்றுவார். அதுதான் அறிவு. விவசாயம்ன்றதுக்கான அறிவு வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருக்கிறது இல்லை, எப்படி அந்த நிலத்தை பயன்படுத்த முடியுன்றது தான் அறிவு. அப்போ இங்கே வந்து இந்த சமூகத்தில் போய் வாழ்கிறதுக்கான அறிவோடு நம்மளுடைய உயர்கல்விகள் இருக்குதா? இந்த பசங்க என்னத்தை படிக்கிறாங்க? அப்போ இந்த கல்வி திட்டம் என்ன கொடுக்குது? யாராவது வேலை கொடுக்கலன்னா என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதானா, சூன்யம் தானா? இந்த நிலைமை ஏன் வந்துச்சுன்னு சொன்னால், இவங்களுக்கு கல்வி அந்த சிலபஸை தாண்டின ஒரு அறிவு கிடையாது. உதாரணமாக நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், இது நிறைய பேர் கூட யாராவது பண்ணி புழைச்சிக்கிட்டோம். இந்த மழையில் ஃபேஸ்புக்கில் நான் ஒன்று பார்த்தேன், ரெண்டு பேர் பைக்கில் போகிறாங்க, பின்னாடி உக்காண்டிருக்கும் அந்த சைலன்சருக்குள்ளே ஒரு டியூப் தடவி மேலே பிடிச்சிருக்கான். நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருக்கிற, மறுபடியும் மழை வரும், ஒவ்வொரு சைலன்சருக்குள்ளேயும் ஒரு இதுவில் ஒரு அயானில் ஒரு இரும்பில் சொருகிற மாதிரி நீங்கள் ஒரு இது செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மழைக்கு மட்டும் மாட்டிக்கிற மாதிரி காருக்கும், எல்லா டூ வீலருக்கும் எல்லா காருக்கும் மாட்டிக்கிற மாதிரி வச்சு அது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறும், எவ்வளோ பேர் வாங்குவாங்க? ஏன் இந்த இன்னோவேட்டிவ் திங்கிங்குள்ளே போல? இந்த இன்னோவேட்டிவ் திங்கிங்கெல்லாம் கொடுக்கறது புத்தகங்கள் மட்டும்தான். புத்தகங்களை விட ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங் யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த வித்தவுட் லைப் வீடு, புத்தகம் இல்லாத வீடு வந்து ஆன்மா இல்லாத வீடு மாதிரி, புத்தகம் ஆசைகள் இல்லாத உடல் வந்து ஆன்மா இல்லாத உடல் மாதிரி, புத்தகம் இல்லாத வீட்டில் கூட உயிர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் புத்தகங்கள் கண்டிப்பாக இருக்கணும். நிச்சயமாக நீங்கள் வந்து தொடக்கத்தில் ஒரு நல்ல ஒரு உதாரணம் வந்து கொடுத்துருந்தீங்க, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி குருவி எப்படி கத்துச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. மனிதன் மட்டும்தான் வந்து மாற்றத்தை தேடி போயிட்டே இருக்காங்க, நாம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல வர ஒரு கருத்து. ஸோ குழந்தைகள் மத்தியில் நம்ம நூலகம் எந்தளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தோம் சார். இப்போ வந்து ஸ்கூலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூலகங்கள் இருக்கும், தனியாக ஒரு பீரியட் கூட வைப்பாங்க, லைப்ரரி பீரியட். ஆனால் நான் படித்த காலத்துலேயே அந்த பீரியட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, கவன் எல்லாரும் லைன் இல்லைங்க அப்படின்வாங்க, ஃபிங்கர் ஆன் எலிப்ஸ் அப்படின்வாங்க, எல்லாரும் உள்ளே போவோம், உள்ளே போனால் பெரிய இதில் வந்து சைலன்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு வந்து இருக்கும், உள்ளே யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் லீடர் என்ன பண்ணுவாங்கன்னா, புக்ஸ் எடுத்து ஆளுக்கு ஒரு புக், ஏதோ ஒரு புக் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு இதில் வந்து 1/4 பேஜ் வரைக்கும் நீங்கள் யாரும் படிக்கலைன்னா ஸ்கேல் வச்சு கையில் அடிப்போம்,
இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு என்வாயர்மெண்ட்டில் வரும்பொழுது கடமைக்குன்னே நாங்கள் ஒரு 10 பேஜ் படிப்போம், அந்த கிளாஸை விட்டு வெளியில் வரும்பொழுதே படித்தது எதுவும் மறந்துடும். ஏன்னா சும்மா வந்து ஏதோ வாசிச்சுட்டு இருப்போம், கவனம்லாம் வேற எங்கேயோ வந்துருக்கும், இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ ஒரு 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 நூலகமும் வந்து ஒரு வீட்டில் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த மை லைப்ரரி மை ப்ரைட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இல்லையா. ஸோ இது மூலமா குழந்தைகளுக்கு படிக்கிற ஆர்வத்தை எப்படி வந்து அது தூண்டும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய பார்வை என்ன? குழந்தைகளுடைய நேச்சரே வந்து சத்தம் போடுறது தான். ஆமாம், நீங்கள் உசு சொல்கிறது தப்பு. இப்போ நூலகங்கள் நிறைய மாறி இருக்குது, நூலகங்கள் நிறைய மாறி இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த குழந்தை நீங்கள் புத்தகம் எடுத்து படிக்கும்போது இந்த பேஜஸ் சொன்ன நீங்கள் சொன்னதெல்லாம் அது நூலகம் வாசிக்க உள்ள அது ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள்ளே அனுப்புகிற மாதிரி தான் இருக்குது. அந்த பிள்ளைங்க எடுத்து படிக்கும்போது இப்போ நீங்கள் வந்திருக்கிற குழந்தைகளுக்கான புக்ஸ் எல்லாம் ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்கு. அந்த குழந்தை வரையலாம், அதில் கிறுக்கலாம். நீங்கள் என்ன தான் அந்த குழந்தை அசிங்கப்படுத்துதான் நினச்சாலும் அதை ஒரு ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி பாருங்கள். அதை விட உயர்ந்த ஒரு இதுவாக வான்கோ கூட வரைஞ்சிருக்க மாட்டார். நான் இப்போ சொல்கிறேன், அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் தான் இப்போ நிறையவே இதுவாகிட்டு இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்குன்னு ஒரு புக்கு கொடுத்துட்டிங்கன்னா அது அவங்களுக்குள்ள உலகமாக மாறிடுது. அவங்க அதுக்குள்ளே எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எதை பாதுகாக்கணும், நீங்கள் அந்த பிள்ளை எதை படிச்சுட்டு கிழிச்சிருக்குதோ அதை தூக்கி நீங்கள் தூரம் போட்டுடலாம். அவரே அதை பாதுகாத்து வச்சுருப்பார், அவருக்கு அது பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம். அந்த குழந்தைங்களுக்கு எதை பிடிக்குது, ஸோ இந்த குழந்தை எந்த வழியில் போகுது, இது ஓவியனாக ஆகுதா, பேசுதா. ஒரு குழந்தை நிறைய பேசுனா வால் வால்னு பேசுது இல்லை, நிறைய பேசுனா நாளைக்கு ஜாக்கி ஆகிட்டு போகிறா, ஜாக்கி ஆகிட்டு போகிறாங்க. சி, அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே என்ஜினியர் டாக்டர்னா வடிவேலு மாதிரி யார் வரப்போகிறா? எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் இருக்க, ஒரு பொறிக்கையாக கூட போட்டோம், பொறிக்கையாக கூட ஒரு புள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கத்தானே செய்யுது. இந்த சமூகத்தில் எல்லாமே இருக்குது, எல்லாத்துலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. யாருமே ஒரு இடத்துல போயிட்டு போனதே கிடையாது. இப்போ நல்ல நீங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டம் என்ன, இந்த நூலகம் வாசிப்பு இல்லாத போனதுனால ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு வந்த ஒரு பையன் சூசைட் பண்ணி செத்து போகிறான். இன்ஜினியரிங் அந்த கோப்பப் பண்ண முடியாமல் காலேஜேட் எஜுகேஷனை. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷன் என்னன்னா, எஜுகேஷன் த ரியல் எஜுகேஷன் மீன்ஸ் வாட் யூ ரிமெம்பர். நீங்கள் படித்ததுலேருந்து என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்களோ அதான் கல்வி. நான் அப்போ மனப்பாடம் பண்ணி ஒழிச்சிட்டேன்னா அவனுக்கு காலேஜ் எஜுகேஷனை பண்ணவே முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறான். அது இல்லை ஆக்சுவலி கல்வி. ஸோ இந்த மீறி சிலபஸை மீறி நிறைய விஷயம் வரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம், லைப்ரரியை ஒவ்வொரு வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு 5000 ரூபாய்க்கு லைப்ரரி வைங்க. நாங்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் பிள்ளை என்ன ஆக போகிறோம் அடுத்தது அவனை கேளுங்க, அதுக்கான புக்ஸை நாங்கள் அடிஷ்னலாக அப்பப்போ வரும்போதெல்லாம் கொடுத்துனே இருக்கிறோம், நிறைய கொடுத்துனே இருக்கிறோம், நிறைய புக்ஸ் இருக்குது. இப்போது நான் ஒரு விஷயம் எழுத போகிறேன், அதுக்காக நான் பல விஷயம் தேடிட்டுருக்கேன், லேட்ரல் திங்கிங்காக, எப்படி திங்கிங் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போது எனக்கு ஒரு நண்பர் சொல்கிறாரு, சில்ட்ரன்ஸ் ஆஃப் டேஸ்னு ஒரு புக் இருக்குது. சில்ட்ரன் ஆஃப் த டேஸ் அப்படி என்னன்னா, முதல் முதல் உன்னை கண்டுபிடிச்ச 4 பேர் சில்ட்ரன் ஆஃப் த டேஸ்லேயே அவங்க எழுதுகிறாங்க. என்றைக்கு நெருப்பு கண்டுபிடிச்சாங்க, அந்த 4 எப்படி கண்டுபிடிச்சாங்க. கொஸ்ட் ஃபார் ஃபயர்னு ஒரு படம் நான் பார்த்தேன், அது வந்து 3-4 குழுக்கள் வாழும், நம்ம தமிழ் படம் இல்லை இங்கிலீஷ் படம், ஏன்னா அங்கே மேக்கப்லாம் அதே மாதிரி இருக்கும். பக்கத்தில் வந்து நெருப்பு கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு செக்ஷனு. இங்கே இருக்கிறவங்களுக்கு நெருப்பு அவங்க பயன்படுத்த தெரியல, அவங்க இவங்க பச்சையோடு சாப்பிட்ருக்காங்க, அவன் கறியை வாட்டி சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல, அது இவனுக்கு பிடிச்சிருக்கு. அவன் நெருப்புன்னு தெரியாது, ஆனால் அதை திருடணும். இங்கேருந்து ஒரு கேங் நைட்டு பிளான் பண்ணுவாங்க, ஒரு கட்டெல்லாம் எடுத்துன்னு போ, அங்கேருந்து நைட்டு பிளான் பண்ணி போயிட்டு அங்கேருந்து ஒரு கொல்லிக்கட்டை தூக்கிட்டு வந்தோம், அதில் நெருப்பு இருக்கும் இல்லையா. இவங்க போகிறாங்க, நெருப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக திடும்போது அவன் பார்த்துருவான். இவங்க கடந்து போகும்போது ஒரு ஆறு இருக்கும், அங்கேருந்து பார்த்துன்னு யாரும் மாட்ட மாட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த திருடின்னு ஆற்ற கடந்து இந்த பக்கம் வந்து பார்ப்பாங்க, நல்லா கூச்சல் போடுவாங்க. ஜெய்ஸ்டோன்னு சொல்லி பார்த்தா இருக்காது, தண்ணியில் பட்டா நெருப்பு அணைஞ்சிடன்னு கூட தெரியாத ஒரு இருந்தது. இப்போ உங்கள் முகத்தை நான் பார்க்குறேன் இல்லையா, இது மாதிரி அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டாங்க, தான் முகத்தை தான் பார்த்த தலைமுறை எத்தனை இருந்திருக்கும். தன்னுடைய முகத்தையே பார்க்காம நம்மளுடைய ஒரு 10 தலைமுறைகள் வந்து செத்து தானே போயிருக்கு கண்ணாடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து சென்னையை வந்து ஏசி ஆக்க முடியும், ஊட்டினுடைய குளிரை சென்னையில் கொண்டு வர முடியும்னா அப்போல்லாம் சிரிச்சிருப்பான், என்னடா பைத்தியக்காரி மாதிரி, இன்றைக்கி அது சாத்தியம். ஸோ எதெல்லாம் அன்றைக்கி சாத்தியம் இல்லையோ, மனுஷன் ஒவ்வொரு நாளும் தனக்குள்ள ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிறான், மற்ற விலங்குகள் அதை செய்ய முடியல. அதுக்கு காரணமாக அவன் கையில் இருக்கிறது புத்தகங்கள் மட்டும்தான், புத்தகங்கள் வாசிக்கிற மனுஷன்தான் அதை தாண்டி இன்னொன்று யோசிக்கிறான், அதை தாண்டி இன்னொன்று யோசிக்கிறான். புத்தகங்கள் அவனுடைய அறிவுக்கு ஒரு அக்க கட்டி விடுது, சிந்திடா பற பறந்து போ. இன்றைக்கி பறக்கிறது ரொம்ப சாதாரணம், ஒரு காலத்தில் வந்து என்ன அந்த பேஜர் வச்சுன்னு நான் பார்ப்பேன், அதில் மெசேஜ் பார்த்துட்டு மடமன் ஓடி போய் பீஸில், இன்றைக்கி எல்லாமே அதில் இருக்குது. இந்த இந்த மழை வெள்ளத்தில் ரொம்ப பாதித்த விஷயம், எனக்கு ஒரு கவிதை வருது, யாரோ எழுதுனது, முன்னாடிலாம் ஒரு கவிதை கிடைக்கணும்னா ஒரு புத்தகம் வரணும், இல்லை ஏதாவது மேகசின் ரிட்டையர் ஆகணும். இந்த மழையில் என்னுடைய மதம் தொலைந்தது, என்னுடைய சாதி தொலைந்தது,
என்னுடைய திமிர் தொலைந்தது, என்னுடைய பாகுபாடு தொலைந்தது, யாரிடமாவது கிடைத்தால் தயவுசெய்து திருப்பி கொடுத்து விடுகிறார்கள்னு சொல்லியிரு. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த மழை உண்மையில் எனக்கு வந்து இந்த சென்னை மாதிரி நகரங்களில் நகர்ப்புற மக்கள்கிட்ட இருக்கிற பாகுபாடு, ஒருத்தரோட ஒருத்தரை நம்ம அவமானப்படுத்திக்கிறது காரணமாக வேறுபாடுகளை தான் வைக்கிறோம். இந்த மழை என்ன நமக்கு உணர்த்துதுன்னு சொன்னால், நீ இந்த திமிரெல்லாம் படைக்காத, இயற்கைக்கு முன்னாடி நீங்கள் இயற்கைக்கு முன்னாடி இல்லை, இன்னைய வரையிலும் மனித வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி அதிரடி திருப்பு முனைகளும் திகிலும் கலந்த ஒரு திரைப்படம் உலகத்தில் எங்கேயுமே வரலன்னு நான் சொல்லுவேன். எந்த நிமிஷம்னா மனிதனுடைய வாழ்க்கையை அது புரட்டி போட்டுரும். அது ஒரு நிலநடுக்கமாக இருக்கலாம், வெள்ளமாக இருக்கலாம், புயலாக இருக்கலாம், சூறாவளியாக இருக்கலாம். ஸோ இதனால தான் நம்ம சொல்கிறோன்னா வாழ்க்கையில் மனிதனை வந்து பணிவு லீட் பண்ணோம். நீங்கள் நிறைய புத்தகம் படித்தவங்களை நிறைய படித்தவங்கள பாருங்கள், ஒரு நிதானம் அவங்கக்கிட்ட இருக்கும், ஒரு பணிவு இருக்கும். இந்த பணிவு தான் நான் வந்து ஒருத்தரோட ஒருத்தரை நம்ம மதிச்சுக்கிறதுக்கு ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஒரு ஒரு பரஸ்பர மரியாதை. இப்போ நீங்கள் எதில் உட்காந்துருக்கீங்களா, உங்கள் வயசு உங்கள் அறிவு எவ்வளோ இருக்குன்னா நான் பார்க்கல. இந்த ஷோவில் வந்து நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்க, எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஷோ வந்து அது என்ன விஷயமா இருந்தாலும் அது ஒரு அரை மணி நேரம் ஒருத்தரை உட்கார வைக்க பார்க்குறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற பகிரத முயற்சிகளால் தான் நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பரஸ்பரம் அவங்கவுங்களுக்கு இருக்கிற திறமையை உணர்வதற்கு இந்த புத்தகங்கள் நம்மளுக்கு கொடுக்கும். ரெண்டாவது, நாங்கள் வந்து இந்த புத்தகங்களை வந்து ஒரு வீட்டுக்கு கொடுத்ததோடு நிற்காமல் தொடர்ந்து அந் என்ன வயசு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறோம். பெரியவங்களுக்கு கொடுக்குறோம், பெண்களுக்கு கொடுக்குறோம், அவங்கவுங்க விருப்பப்பட்ட புத்தகத்தை நாங்கள் வாங்கித்தரோம். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் வாங்கித்தரோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்னென்ன புத்தகம் வருதோ அதை அப்பப்போ அவங்க ஆட் ஆன் பண்ணிகிட்டே போகலாம். இது வந்து என்ன கொடுக்கணும்னா, அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு புத்தகம் அலமாரி இருக்கிறது வந்து நீங்கள் ஒரு டிவி வாங்கினா பழசாகிடும், ஒரு வாஷிங் மிஷின் ஆனால் போயிடும், ஏசி வாங்கினா போயிடும். இந்த புத்தகங்கள் இந்த தலைமுறைக்கு இல்லை, வர எல்லா தலைமுறைகளுக்கும் அது பயன்படும். அது போன ஜென்ரேஷனை சொல்லும், இந்த ஜென்ரேஷனை பேசும், ஃப்யூச்சரை பேசும். ஸோ எல்லா காலங்களையும் பேசி எல்லா காலத்தையும் எதிர்காலத்தோடு நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிற ஒரே ஒரு விஷயம் புத்தகங்கள் தான். மிகப்பெரிய டிவி வச்சுருக்கிறவன் ஏழை, மிக சிறிய புத்தக அலமாரி வச்சுருக்கிறவன் தான் பணக்காரன் அப்படின்றது தான் உலகத்தில் ஒரு தத்துவமாகவே இருக்கிறது. நிச்சயமாக சார், அதாவது நம்மளுடைய மூளை வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோதான், நம்மளுடைய கைப்பிடி அளவு தான் நம்மளுடைய மூளை. ஆனால் இந்த ஒரு சின்ன மூளை தான் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தையே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி வந்து மனித மூளைக்கு வந்து கிடச்சிருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆனால் அதை வந்து சரியாக வந்து நம்ம ட்ரிகர் பண்ணணும், சரியாக வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக புத்தகங்கள் தான் வந்து ஒரே சாவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க சார், மிக்க நன்றி. நன்றி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய் இந்தி. வெல்கம் பேக். காலிக்ஸ் பழங்கு மினியமான நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா மற்றும் வருண் கூட. ஸோ புத்தகங்களோட மகிமை பற்றி நம்மளுடைய கெஸ்ட் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார். இன்ஃபேக்ட் வந்து ஒரு எழுத்து வந்து ஒரு ஒரு புது ஐடியா வந்து கிரியேட் பண்ணும், உலகத்தையே வந்து மாற்றும், ஒரு புரட்சியை கூட வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து நம்ம புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, நடைமுறையிலே நிறைய பேர் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஆனால் மற்றவங்களுக்காக நம்ம என்ன தான் உபதேசம் பண்ணாலும் ஒரு விஷயத்தை கேட்குறப்ப வந்து நமக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத பெரிய இம்பாக்டாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு குட்டி விஷயம் எல்லோட லைஃப்லையும் எனக்கு ஒரு சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட ஷோட வெற்றி அது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இந்த வெற்றிக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய பங்கு வந்து கொடுக்கறதுக்காக இரேன் பிசரும் வந்திருக்காரு, பார்க்கலாம். வணக்கம். நாம் வந்து பென் இஸ் மைட்டியர் தன் ஸ்வாட் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை அடிக்கடி பயன்படுத்துகிறோம். பேனா வந்து கத்தியை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு, பேனா கத்தி அதை விட சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இப்போ இது எதனால் வந்தது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸோடு தொடர்புபடுத்தி பார்க்கணும். மனுஷன் வந்து எழுத ஆரம்பித்தது வந்து ஒரு 5000 இயர்ஸ்க்கு முன்னாடியே எழுத ஆரம்பிச்சிட்டான். அப்போ வந்து அவன் வந்து இந்த கல்லில் எழுதுனான், களிமண்ணில் எழுதுனான், யூனிஃபார்ம் ரைட்டிங்னு. அது வந்து பிக்டோகிராம்ஸ், லோகோகிராம்ஸ் இந்த மாதிரி எழுதப்பட்டது. அதுக்கப்புறமேல சில்கில் எழுதுறது, அப்புறம் பண ஓலையில் எழுதுறது, இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லலாம் பண ஓலை, இந்த கூத்தப்பண ஓலையில் எழுதுனாங்க. அங்கே வெஸ்டில் என்ன பண்ணாங்கன்னாக்கா, மரப்பட்டையிலேருந்து பேப்பிரஸ் அப்படிங்கிற ஒன்று தயார் பண்ணி அதில் எழுதுனாங்க. அப்புறம் பார்ச்மெண்ட்டுன்னு ஒன்று அதில் எழுதுனாங்க, அதாவது விலங்குகளுடைய தோலில் இருந்து அதை வந்து தயார் பண்ணி அதை வந்து எழுதுனாங்க. ஆனால் அதில் என்னென்னாக்கா நிறைய தோல் தேவைப்படும். இப்போ ஒரு இவ்வளோ பெரிய புக்கு பண்ணணும்னா ஒரு 300 ஆடுகளுடைய தோல் இருந்தால் தான் இவ்வளோ பெரிய புத்தகத்தை பண்ண முடியும். அது மாதிரி சூழல். ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, இந்த மாதிரி எழுதுறது வந்து இந்த மாதிரி பேப்பரஸ் இது மூலம் எழுதும்போது என்னாச்சுன்னா, எழுதுறது வந்து ஒரு மொபைல் ஆச்சு.
இப்போ ஒரு கல்லில் எழுதுனா அங்கே தான் போய் படிக்க முடியும். இப்போ பெரிய கோயில் கல்வெட்டு இருக்குன்னா அந்த கல்வெட்டில் என்ன எழுதப்பட்டிருக்குங்கிறத இன்றைக்கி அஃப்கோர்ஸ் பிரதி எடுக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் பெரிய கோயிலில் போய் தானே படிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி கல்லினால் எழுதப்பட்ட போது அதனுடைய மொபிலிட்டி கம்மியாக இருந்தது. அப்போ பேப்பரஸால் எழுதப்படும் போது என்னாச்சுன்னா மொபிலிட்டி வந்துச்சு. அப்போ அறிவு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அந்த மாதிரி நேரத்தில் என்னென்னாக்க கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஆர்மியில் கொடுக்க முடிஞ்சது. அப்போ அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர், இந்த டேரியஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து 200,000 பேர் வரைக்கும் தன்னுடைய ஆர்மியில் வச்சுருந்தாங்க. அப்போ என்னாச்சு, எழுத்தோடு சேர்ந்து நமக்கு வந்து ஆயுதங்களும் வந்து பரவ ஆரம்பித்தது. அப்போ வந்து வலிமையான ஒரு படை வந்து உருவானது. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6th century ஏடி வாக்கில் இந்த பேப்பரஸனுடைய சப்ளை கம்மியாச்சு. அப்போ வந்து நிறைய பேர் எழுத படிக்க தெரியாமல் ஒரு ஆர்மியில் இருந்தாங்க. அப்போ நிறைய பேரை வந்து ஆர்மியில் சேர்க்க முடியல. 200,000 பேர் இருந்த ஆர்மி எங்க, ஒரு 20,000 பேர் இருக்கிற ஆர்மி என்ன? அப்போ வெஸ்டில் நிறைய ஆர்மிகள் வெறும் 20,000, 25,000 இப்படி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பேட்டில் ஆஃப் தலாஸ் அப்படிங்கிறது ஒன்று 751 ஏடியில் நடந்தது. இந்த பேட்டிலில் அரபஸ் வந்து சைனீஸை தோக்கடிச்சு இந்த பேப்பர் செய்ய தெரிஞ்சவங்கள்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னாச்சுன்னா ஒவ்வொரு இடமா சாமர்கண்ட், டெமஸ்கஸ், கெய்ரோ, ஈஜிப்ட், ஸ்பெயின், இத்தாலி அப்படி அந்த பேப்பர்னுடைய டெக்னாலஜி பரவ ஆரம்பிச்சது. இப்போ பேப்பரும் வந்தவுடனே என்னாச்சுன்னா ஆர்மிஸ் மறுபடியும் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சது. இப்போ பேப்பரோடு சேர்ந்து என்னாச்சுன்னா மைக்ரோப்ஸ், வெப்பன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் பரவ ஆரம்பிச்சது. அப்போ ஆர்மி மறுபடியும் பவர்ஃபுல்லாகி நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்லலாம் 20 மில்லியன் பீப்புளெலாம் ஈஸியாக ஒரு ஆர்மியில் இருக்கிற அளவுக்கு, ஏன்னா ஈஸியாக யூ கேன் கிவ் தம் கமாண்ட், கிவ் தம் யூ கேன் கண்ட்ரோல் தம், யூ கேன் கிவ் தம் டிரெக்ஷன்ஸ், யூ கேன் கம்யூனிகேட் வித் தம், இதை எல்லா பாசிபிலிட்டிஸும் கிடைச்சிது. அப்போ பென் இஸ் மைட்டியர் தன் ஸ்வாடுங்கிறது இது மூலமாகவும் ப்ரூவ் ஆகுது. ரெண்டாவது, இப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மக்களுக்கு போரிடுறதுக்கு வந்து நாம் நியாயமான காரணத்துக்காக தான் போரிடுறோம் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படணும் இல்லையா. தவறான காரணத்துக்காக போரிட்டால் அந்த போரில் ஜெயிக்க முடியாது. இப்போ வானர சேனையை எதிர்த்து இலங்கையில் இருக்க ராவணனுடைய சேனை வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா வானரங்கள் ஒன்றில் கிளியராக இருந்தாங்க, நம்ம எதுக்காக போரிடுறோமோ அது சரியான காரணம். ஆனால் ராவணனுடைய ஆர்மியில் போரிட்ட அத்தனை பேருக்குமே ராவணன் செய்கிறது சரியில்லை. அது இந்திரஜித்தாக இருக்கலாம், கும்பகர்ணனாக இருக்கலாம், எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நீ தவறான ஒரு காரியத்துக்காக நீ போர் செய்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த எழுத்து என்ன பண்ணிச்சுன்னா அந்த போர் நியாயமானதுங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துறது. அதை பற்றி படிக்கும்போது, அதை பற்றி கேட்கும்போது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து மோட்டிவேட் ஆனாங்க. சிவில் பாப்புலேஷனும் இந்த போர் வந்து நியாயமானது அப்படிங்கிற உணர்வு ஏற்பட ஆரம்பிச்சுது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆர்மிக்கு தேவையான எல்லா விதமான சப்போர்ட்டையும் கொடுத்தாங்க. அது மாதிரி நேரத்தில் ஒரு பல ஃபேக்டர்ஸ் சேரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மி உருவாக முடிஞ்சது. ஆர்மிங்கிறது எத்தனை பேருங்கிறது மட்டும் இல்லை, எத்தனை பேர் உண்மையான ஈடுபாட்டோடு போராடுறாங்க அப்படிங்கிறதும் அதில் சேருது. அதனால தான் பென் இஸ் மைட்டியர் தன் ஸ்வாட் அப்படிங்கிற ஒரு பழமொழி உபயோகத்துக்கு வந்தது. இன்றைக்கி நம்முடைய பென் வந்து பல பேரை யுனைட் பண்ணக்கூடியதாகவும் ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடியதாகவும் மாற வல்லதாக இருக்கிறது. அதனால் எழுத்து என்பது ஒரு வலிமையான ஆயுதம், அறிவு என்பது ஒரு வலிமையான சாதனம். இவற்றை உரிய முறையில் பயன்படுத்தினால் சமுதாயத்தை செம்மைப்படுத்தலாம், செப்பரிடலாம். நன்றி, வணக்கம். ஓகே, வழக்கம் போல் சிறப்பான வார்த்தைகளை வந்து நம்மளுக்காக கொடுத்துட்டார் ஈரன் பாயே சார். ஆனால் நீங்கள் ஒரு சிறப்பான வெப்சைட் இந்த புத்தகம் சம்மந்தப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் நல்ல வெப்சைட் எடுத்துருந்துருக்கீங்க போல, பகிர்ந்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம கெஸ்ட் வந்து பேசினாங்க இல்லையா, அவங்களுடைய வெப்சைட் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். mylibrarymyproud.com 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 அப்படின்னா ப்ரௌடா இருக்குதுல்ல. உங்களுடைய லைப்ரரி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெருமை தானே. இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன லைப்ரரி வந்து இருக்கு, எப்போ வேணாலும் நீங்கள் அதுலேருந்து நிறைய புத்தகம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு படிக்கிறனோ இல்லையா ஹால்ல வச்சு வீட்டுல வரவங்களுக்குலாம் காட்டுவேன் பாருங்க, இதெல்லாம் நான் படிக்கிற புத்தகம். ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க வந்து விளங்கலாம் வரும். இப்ப நீங்க இந்த வெப்சைட் மூலமா போயிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம்,
நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு சின்ன லைப்ரரி வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஏஜ் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேட்டகரிஸில் வந்து புக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து சில சஜஷன்ஸும் சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரியான புக்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்கள் வீட்டில் வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க. இது தவிர்த்து லைப்ரரியோட முக்கியத்துவம்லாம் என்ன, புத்தகங்கள் வந்து இன்னைக்கு நம்ம உலகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட பிளாக்ஸ் அண்ட் இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஆரம்பிச்சவங்களுடைய கருத்துக்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் வந்து வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து எழுதியிருக்காங்களாம், ஒரு ரிச் மேனோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு டிவி இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ரிச்சான ஆள் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புக்ஸ் செட்டப் வச்சிருக்கிறவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நான் ஒரு புத்தகத்தில் வந்து படித்தேன் வரும், ஒரு கண்ட்ரி வந்து ஒரு ரிச் கண்ட்ரி அப்படின்னு சொல்றது, ஒரு டெவலப்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து எதை வச்சு சொல்லுவாங்க, அங்க இருக்கிற மக்களோட சாலரி வச்சு சொல்லலாம், வாழ்க்கை தரத்தை வச்சு சொல்லலாம். ஆனா அந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா அது மாதிரி வந்து கிடையவே கிடையாதான். எந்த ஒரு நாட்டுல ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு பர்சன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்றாங்களோ அதுதான் உண்மையான ஒரு ரிச்சான ஒரு கண்ட்ரி. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களோட சிந்தனை வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி, சிந்தனையோட மாற்றத்துக்கு வந்து புத்தகங்கள் தானே காரணமா இருக்கும். நீங்க ஒரு இந்தியன் கால இருந்தாலும் யூரோப்பியன் தாட்டோட வந்து அலையிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு நீங்க கத்துக்கிட்டு வரணும்னா உங்களுக்கு ஒரு பிரேக் தேவை, அதனாலதான் இப்ப வந்து நிகழ்ச்சியை நம்ம முடிக்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணு புக் தான் எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருக்காங்களா, வீட்டுல இருக்க அப்பா எல்லாம் செக் புக் படிக்கிறாங்களாம், பையன் வந்து ஃபேஸ்புக் படிக்கிறாரா, அவங்க அம்மா வந்து சமையல் புக் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு புக்கையும் தாடி நிறைய புக்லாம் வந்து எல்லாருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எடுத்த இந்த இனிஷியேட்டிவ் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நீங்க ஒரு புக்காக இன்னைக்கு படிங்க, இன்னும் ஒரு புக்கை யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற நல்ல கருத்து சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். நாளைக்கு மறுபடியும் 7 மணிக்கு வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய வை இன்று வித் வருண் அண்ட் சௌமியா.